கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்து வருகின்றனர். இதுவரை கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, சின்னதுரை உட்பட பலர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளியாக உள்ள கண்ணுக்குட்டியிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்ணுக்குட்டியை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி நீதிமன்ற சுற்றுச்சுவருக்கு அருகாமையிலேயே இவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ய அதனை கள்ளக்குறிச்சி நகர காவல் நிலையம் வழியாகத்தான் கள்ளச்சாராயம் வாங்குவோர் எடுத்து செல்வர். விஏஓ அலுவலகத்தில் உதவியாளராக இருந்த மாமாவின் உதவியால் கல்வராயன் மலையிலிருந்து தொழிலை விரிவுபடுத்தியுள்ளார். 20 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்று வந்த கண்ணுக்குட்டி காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் கப்பம் கட்டி வந்ததால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் துணையாக இருந்துள்ளனர். கட்சி பேதமின்றி அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து கள்ளச்சாராய விற்பனையில் கண்ணுக்குட்டி ஈடுபட்டுள்ளார் என்று தெரியவந்துள்ளது. மறுபுறம் இவர்களுக்கு மெத்தனாலை சப்ளை செய்தது யார் என்ற கோணத்தில் நடத்தப்பட்ட விசாரணை புதுச்சேரியை சேர்ந்த 19 வயதான மாதேஷ் என்ற இளைஞர்தான் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது புதுச்சேரியிலிருந்துதான் விஷசாராயம் கொண்டு வரப்பட்டது என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து 2 மாதங்களில் டிஸ்கண்டினியூ செய்துள்ள மாதேஷ் ஒரு கட்டத்தில் பணத்தின் மீதான ஆசையில் விஷசாராய கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் புதுச்சேரியிலிருந்து சாராயம் வாங்கி விழுப்புரம் வழியாக கடத்தி வரும் கும்பலுடன் அறிமுகமாகியுள்ளார் மாதேஷ். அப்போதுதான் சின்னத்துறையிடமும் அறிமுகமாக ஏற்பட்டுள்ளது. கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ளதாக சின்னத்துறையிடம் கூறி சாராயத்தில் மெத்தனாலை கலந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று மூளை சலவை செய்து சின்னதுரையிடம் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தானே மெத்தனாலை வெளியிலிருந்து வாங்கி சப்ளை செய்வதாக சின்னதுரையிடம் நம்பிக்கை வார்த்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திர எல்லை மற்றும் சென்னை போன்ற இடங்களில் உள்ள செயல்படாத கெமிக்கல் நிறுவனங்கள் மற்றும் செயல்படும் கெமிக்கல் நிறுவனங்கள் என பல நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி மெத்தனாலை கடத்தியுள்ளார் மாதேஷ். தின்னர் என்ற பெயரில் மெத்தனாலை சென்னை மாதவரத்தில் உள்ள தொழிற்சாலையில் பணிபுரியும் சிவகுமார் என்பவரிடம் வாங்கியுள்ளார் மாதேஷ். அதனை வைத்து தண்ணீரில் கலந்து சாராயம் என கூறி விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. சென்னை மாதவரத்திலிருந்து பண்ருட்டி வழியாக கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனாலை அனுப்பி வைத்துள்ளார் மாதேஷ். தற்போது மாதேஷ் போலீஸ் கஸ்டடியில் வந்துள்ள நிலையில் எந்தெந்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மெத்தனாலை மாதேஷுக்கு சப்ளை செய்து உள்ளனர் என்று தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் மாதேஷுக்கு மெத்தனால் வாங்க GST ரசீது அளித்து உதவியதாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சிப்ஸ் கடை நடத்தி வந்த சக்திவேல், மீன் வியாபாரம் செய்து வந்த கண்ணன், வழக்கில் தொடர்புடைய சேலம் மாவட்டம் கருமந்துறை கல்லாணத்தத்தைச் சேர்ந்த சங்கர் ஆகிய 3 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திரா மற்றும் சென்னையிலிருந்து பண்ருட்டி வழியாக கள்ளக்குறிச்சிக்கு புதுச்சேரியிலிருந்தே மாஸ்டர் மைண்டாக 19 வயதான மாதேஷ் மட்டும் செயல்பட்டாரா அல்லது இவருக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் தலையீடும் இதில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் யார் யாரெல்லாம் இதில் சிக்க உள்ளார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.